தமிழ்நாடு முழுவதும் திடீர்னு அம்பேத்கரையும் காந்தியையும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஒரே நோக்கம் அவருடைய கொள்கைகளுக்கு விரோதமாக மத மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்துகிற பேரணியார். காந்தியை படுகொலை பண்ணதே இவங்க அமைப்பு என்பது ஊர் ஊருங்க அழிச்ச விஷயம். அப்படிப்பட்ட அமைப்பு வந்து ஊர் பூரா வந்து காங்கிரஸ் காந்தி படுகொலை பண்ணதை கொண்டாடிட்டு எல்லா இடங்களையும் இனிப்பு வழங்கிட்டு அந்த கொலை குண்டத்தில் சம்மந்தப்பட்டவனுக்கு ஊர் பூரா செலவழிக்கிறது படம் வைக்கிறது வச்சு விட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி காந்தியினுடைய இதை கொண்டாடுறதுங்கிறது என்ன நியாயம்? முதல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை விடுதலை போராட்டத்தை விடுதலை கொண்டாடுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? இவங்க நோக்கம் உண்மையிலேயே காந்தியை கொண்டாடுவதோ சுதந்திரத்தை கொண்டாடுவதோ அல்ல. இன்றைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லா மதத்தையும் சார்ந்த நாடு இந்திய நாடுங்கிறத ஏற்றுக்கொள்வாங்களா? நீங்கள் ஆர்எஸ்எஸ் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிக பயங்கரமான அமைப்பை வந்து அனுமதிச்சுட்டு பிஎஃப்ஐ மட்டும் தடை பண்ணுறதுன்னா அது என்ன? ஒரு கண்ணுக்கு வேணே ஒரு கண்ணுக்கு சுண்ணாம்புன்னா அது என்னது? இந்த நாட்டில் மத அடிப்படையில், சாதி அடிப்படையில், பாலின அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது. ஆனால் இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கையா? இது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குதா? இதுக்கு நேர் விரோதமாக கொள்கை வச்சிருக்கிற ஆர்எஸ்எஸ், நாங்கள் அம்பேத்கரை கொண்டாடுவோம்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? காந்தியை கொன்ற ஆர்எஸ்எஸ் அமைப்பு காந்தி பிறந்த நாளை ஒட்டி நவம்பர் 6ஆம் தேதி தமிழ்நாடு முழுவதும் பேரணி நடத்துகிறதா இருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? ஆர்எஸ்எஸ் அமைப்பின் சார்பில் ஏற்கனவே அக்டோபர் 2ஆம் தேதி தமிழகத்தினுடைய முக்கியமான நகரங்களில் 50 இடங்களில் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்துவதற்கு அனுமதி கேட்டார்கள். அன்றைய தினம் காவல்துறை அதற்கு அனுமதி கொடுக்க முடியாது. ஏன்னா தமிழ்நாட்டில் ஏற்கனவே ஒரு பதட்டமான சூழ்நிலை இருக்குது. இவங்க பேரணி நடத்தினா சட்டம் ஒழுங்கு பிரச்சனை எழும், எனவே இதுக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்று காவல்துறை மறுத்தது. உடனே உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து எங்களுக்கு அனுமதி கொடுக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் அமைப்பு முயற்சி பண்ணாங்க. உயர்நீதிமன்றம் நியாயமாக பார்த்தா தமிழக அரசினுடைய கருத்தை கேட்டு அந்த ஒவ்வொரு ஊர்லேயும் அனுமதி கொடுப்பதற்கான சூழ்நிலை இருக்கா இல்லையா என்பதை காவல்துறையை கேட்டு அல்லது ஒவ்வொரு ஊரில் இருக்கிற நிலைமைக்கு ஏற்ப நீங்கள் இதை முடிவு பண்ணுங்கள் அப்படித்தான் சொல்லியிருக்க வேணும். ஆனால் அதையெல்லாம் எதையுமே கேட்காம ஆர்எஸ்எஸ் என்ன கோரிக்கை வச்சுருக்காங்களோ அதை முழுக்க முழுக்க அப்படியே ஏற்றுக்கொண்டு 50 இடங்களில் நீங்கள் அமைதி அவங்க பேரணி நடத்துவதற்கு அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சில கண்டிஷன் போட்டாங்க. கையில் தடி வச்சுருக்கக்கூடாது, இப்படி சில கண்டிஷன்லாம் போட்டாங்க. அதாவது ஆர்எஸ்எஸ் பேரணி நடத்துவதுடைய நோக்கம் கையில் தடி இருந்தால் என்ன, தடி இல்லைன்னா என்ன? அவங்க பதற்றமான நிலைமையை தான் உருவாக்குவாங்க நல்லா தெரியும். ஆனால் ஒட்டுமொத்தமாக 50 இடங்களுக்கு அனுமதி கொடுங்கன்னு சொல்லி உயர்நீதிமன்றம் சொன்னதுங்கிறது முழுக்க முழுக்க பொருத்தமற்றது. எனவே எங்கள் கட்சி உட்பட வேறு பல கம்பிகளும் நாங்கள் அதை வந்து கண்டித்து உயர்நீதிமன்றம் இப்படி சொல்லியிருக்கக்கூடாது, சட்டம் ஒழுங்கு என்பது காவல்துறை முழுக்க முழுக்க அதனுடைய கட்டுப்பாட்டில் இருக்கிற போது அதனுடைய குறை அதனுடைய கருத்தையே கேட்காமல் நீங்கள் எப்படி ஒட்டுமொத்தமாக 50 இடங்களில் ஆர்ப்பாட்டம் பேரணி நடத்துவதற்கு அனுமதி சொல்ல முடியும்னு நம்ம கேட்டோம். இப்போ நவம்பர் 6ஆம் தேதி அதாவது காவல் அதுக்கப்புறம் வந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்குன்னு போனாங்க. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு வரும்போது காவல்துறை 2ஆம் தேதி எங்களால் முடியாது, வேறு ஏதாவது தேதி கொடுத்தாங்கன்னா நாங்கள் வந்து பரிசீலிக்கிறோன்னு அவங்க சொன்னாங்க. இப்போ அதை ஒட்டி நவம்பர் 6ஆம் தேதி நீங்கள் கொடுக்கணும், நவம்பர் 6ஆம் தேதி நீங்கள் நடத்துங்க அப்படின்னு உயர்நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இதிலெல்லாம் உயர்நீதிமன்றம் எதுக்கு ஒரு தானேதோ ஒரு பார்ட்டி மாதிரி செயல்படுறாங்க அப்படிங்கிறது நமக்கு வந்து புரியல. அதனால் நவம்பர் 6ஆம் தேதி நீங்கள் கொடுத்தே தீரணும். அக்டோபர் 31ஆம் தேதி நாங்கள் வழக்கை விசாரிப்போம், நீங்கள் கொடுத்தீங்கன்னா இல்லையான்னு பார்ப்போம், கொடுக்கலன்னா நாங்கள் தீவிரமாக நடவடிக்கை எடுப்போம். எங்களுடைய நோக்கம் எங்களுடைய பகுதி என்னென்னா, இது 2ஆம் தேதி நடத்தினாலும் நவம்பர் 6ஆம் தேதி நடத்தினாலும் ஆர்எஸ்எஸ் அமைப்பு சொல்லக்கூடிய அந்த காரணங்கள் பொருத்தமா என்பது தான் இன்றைக்கி தமிழ்நாட்டில் முக்கியமான கேள்வி. அவங்க என்ன சொல்கிறாங்க, 3 காரணங்களால் நாங்கள் வந்து இந்த பேரை நடத்த போகிறோங்கிறாங்க. 1, காந்தியினுடைய பிறந்த நாள் அந்த விழாவை கொண்டாட போகிறாங்க. காந்தியை படுகொலை பண்ணதே இவங்க அமைப்பு என்பது ஊர் ஊருங்க அழிஞ்ச விஷயம். அதை ஒட்டி ஏற்கனவே வல்லபாய் பட்டேல் அவர்கள் தலைமை உள்துறை அமைச்சராக இருந்தபோது அவங்க வந்து அதை அந்த அமைப்பு சம்மந்தப்பட்டிருக்கனால அது தடை பண்ணாங்க, 1 வருஷம் தடை இருந்தது. அப்படிப்பட்ட அமைப்பு வந்து ஊர் பூரா வந்து காங்கிரஸ் காந்தி படுகொலை பண்ணதை கொண்டாடிட்டு எல்லா இடங்களையும் இனிப்பு வழங்கிட்டு அந்த கொலை குண்டத்தில் சம்மந்தப்பட்டவனுக்கு ஊர் பூரா செலவழிக்கிறது படம் வைக்கிறது வச்சு விட்டு நீங்கள் வந்து இன்றைக்கி காந்தியினுடைய இதை கொண்டாடுறதுங்கிறது என்ன நியாயம்? காந்தியை நாங்கள் கொண்டாட போகிறோம்னு சொன்னால் யார் ஏற்றுக்குவோம் அதெல்லாம்? ஆகவே அது முழுக்க முழுக்க உண்மைக்கு புறம்பானது, ஒரு ஹம்பக் அது. அது வந்து ஒரு தவறான இல்லாத ஒன்று அவங்க சொல்கிறதா முயற்சி பண்ணுறாங்கிறது அர்த்தம். 2வது அவங்க என்ன சொல்கிறாங்க, அம்பேத்காருடைய 100வது விழத்தை கொண்டாடுறோங்கிறாங்க. இப்போ அம்பேத்கர் 100வது ஆண்டு பிறந்தநாள் கொண்டாடி எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு 136
137வது ஆண்டு கொண்டாடிக்கிட்டு இருக்கிறோம். இந்த 137வது ஆண்டை உலகம் பூரா நாடு பூரா கொண்டாடிக்கிட்டு இருக்கிற நேரத்தில் நாங்கள் நூற்றாண்டு விழாவே இப்போ கொண்டாட போகிறோம்னு சொன்னால் ஏதாவது மூளையில் குழப்பம் இல்லாதவங்க இப்படி ஏதாவது சொல்லுவாங்களா? ஒரு நல்ல சிந்தனை இருக்கிற அமைப்பு இப்படி தீர்மானிக்குமானா? ஆகவே அம்பேத்கரை வந்து கொண்டாடுவணுங்கிறது நோக்கமே கிடையாது. ஏதோ ஒன்று சொல்லணும், அவ்வளோதான். அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வைர விழாவை, நான் சுதந்திரத்துடைய வைர விழாவை கொண்டாட போகிறேங்கிறாங்க. அது ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி. ரெண்டாவது, முதல்ல ஆர்எஸ்எஸ் அமைப்புக்கு இந்திய சுதந்திர போராட்டத்தை, விடுதலை போராட்டத்தை, விடுதலை கொண்டாடுவதற்கு என்ன தார்மீக உரிமை இருக்குது? துவக்க காலம் முதல் கடைசி வரைக்கும் சுதந்திர தினத்தை எதிர்த்தவங்க, சுதந்திரத்தை காட்டி கொடுத்தவங்க. நாங்கள் பிரிட்டிஷ் அரசாங்கத்துக்கு நாணயமாக சேவகம் செய்கிறோம்னு அவருடைய தலைவர்களாக மன்னிப்பு கடிதம் எழுதி கொடுத்த வரலாறுலாம் இருக்குது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் நாங்கள் சுதந்திர தினம் கொண்டாட போகிறோம்னு நீங்கள் சொல்கிறீங்க. அது கூட ஏன் ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி விட்டுட்டு அக்டோபர் 2ஆம் தேதி ஏன் கொண்டாடுறீங்க? ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி ஊர் பூரா நாடு பூரா கொண்டாடி முடித்தாச்சு. இப்போ அக்டோபர் 2ஆம் தேதி அதுக்கு என்ன வந்திருக்கு அப்படிங்க? அப்புறம் விஜயதசமிங்க, விஜயதசமி வந்து இன்றைக்கி தான் விஜயதசமி. இந்த அக்டோபர் 5ஆம் தேதி தான் விஜயதசமி. விஜயதசமிக்கும் அக்டோபர் 2க்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? ஆகவே இந்த என்னமோ அந்த மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போடுற மாதிரி இவங்க வந்து இந்த ஏற்பாடெலாம் செய்கிறாங்களே தவிர, இவங்க நோக்கம் உண்மையிலேயே காந்தியை கொண்டாடுவதோ அல்லது ஏதோ சுதந்திரத்தை கொண்டாடுவது அல்ல. இவங்க வந்து தமிழ்நாட்டில் ஒரு மத பதற்றத்தை உருவாக்கணும், ஒரு மத கலவரத்தை உருவாக்கணும், அதை ஒட்டி ஒரு மத மோதலை உருவாக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு திட்டமிட்டு அந்த இப்போ நடவடிக்கை இருந்த காரணத்தினால தான் அதே தினத்தில் நாங்கள் வந்து கொண்டாடுவோம்னு அறிவிச்சு, அதே தினத்தில் நாங்கள் மக்கள் ஒற்றுமையை பாதுகாப்போம்னு இருக்கிற மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதற்கான, தமிழ்நாட்டு மக்கள் எப்படி நல்ல மத நல்லிணக்கம் அந்த மத நல்லிணக்கத்தோடு இணைஞ்சிருக்காங்களோ அதை பாதுகாக்கணும்னு நாங்கள் வந்து அந்த மனித சங்கிலி போராட்டத்தை நாங்கள் அறிவித்தோம். தமிழ்நாடு முழுவதும் திடீர்னு அம்பேத்கரையும் காந்தியையும் ஆர்எஸ்எஸ் கையில் எடுக்கிறதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? அவங்களுடைய ஒரே நோக்கம் அம்பேத்கர் பேரை வச்சு அல்லது வந்து காந்தியினுடைய பேரை வச்சு அதை கொண்டாடுவதுங்கிற பேரில் தமிழ்நாட்டில் ஒரு மத மோதலை உருவாக்குவது என்பது தான் அவங்களுடைய திட்டமிட்ட நோக்கம். இல்லைன்னா அவங்க வந்து இவ்வளோ நாளாக காந்தியை கொண்டாடுறதுங்க, இவ்வளோ காலமாக வந்து 100ஆண்டு விழா கொண்டாடி 30 வருஷம் ஆன பிறகு கூட அம்பேத்கரை பற்றி யோசிக்காதவங்க இன்றைக்கி அம்பேத்கரை கொண்டாடுறாங்கன்னா அம்பேத்கர் பேரில் ஏற்பட்டிருக்கிற ஈர்ப்போ அந்த பேரில் இருக்கிற மரியாதையின் காரணமாக இல்லை. காந்தியை வந்து அப்படின்னா அவங்க வந்து அன்றைக்கே வாழ விட்டுருக்கணும். காந்தியை கொண்டாடுவது உண்மைன்னா அன்றைக்கி அவங்க வாழ விட்டுருக்கணும். இன்னும் சொல்ல போனால் இன்னும் சில ஆண்டுகளாக ஒரு இயற்கையாகவே மரணம் அடைஞ்சிருப்பார் காந்தி. அவ்வளோ வயது முதிர்ந்த இவர் தான். அப்படிப்பட்டவர் அவங்க அன்றைக்கி கொலை செய்யணுங்கிற நோக்கம் ஏன் வந்ததுன்னா அது ஒரு படிப்பினையாக இருக்கட்டும். அதாவது இந்தியாவில் மத நல்லிணக்கத்தை வற்புறுத்துகிற யாராக இருந்தாலும் இப்படி தான் எதிர்காலம் இருக்கும், அவங்களுடைய விதி இப்படி தான் அமையும் என்பதை ஒரு படிப்பினை ஆகணுங்கிறதுக்காக தான் ஒரு தேச தந்தையவே அன்னைக்கு வந்து அந்த கொடூரமாக கொலை செய்யப்பட்டார். எனவே அப்படிப்பட்டவர் இன்றைக்கி வந்து காந்தியை கொண்டாடுவதுங்கிறது காந்திக்காக அல்ல, காந்தியினுடைய கொள்கைகளுக்காக அல்ல. அப்படின்னா இன்றைக்கும் வந்து ஆர்எஸ்எஸ் வந்து மத நல்லிணக்கத்தை ஏற்றுக்கொள்வாங்களா? எல்லா மதத்தையும் சார்ந்த நாடு இந்திய நாடுங்கிறத ஏற்றுக்கொள்வாங்களா? சுதந்திர தினத்தை கொண்டாடுறாங்களா? சுதந்திரம் அடைஞ்ச பிறகு அரசியல் சட்டம் என்ன சொல்லுது? எல்லா மதமும் சம்மதம், இந்த நாட்டில் மத அடிப்படையில் மக்களை பாகுபடுத்தக்கூடாதுன்னு அரசியல் சட்டம் சொல்லுது. அம்பேத்கரை பண்ணுற அம்பேத்கர் சொன்ன சட்டம் என்ன சொல்லுது? அவர் உருவாக்கின சட்டம் இந்த நாட்டில் மத அடிப்படையில், சாதி அடிப்படையில், பாலின அடிப்படையில், பிறப்பு அடிப்படையில் பாகுபடுத்தக்கூடாது. ஆனால் இதுதான் ஆர்எஸ்எஸ் கொள்கையா? இது ஆர்எஸ்எஸ் ஏற்றுக்குதா? இதுக்கு நேர் விரோதமாக கொள்கை வச்சுருக்கிற ஆர்எஸ்எஸ்ஸு நாங்கள் அம்பேத்கரை கொண்டாடுவோன்னு சொல்கிறதுல என்ன அர்த்தம் இருக்குது? ஆகவே அம்பேத்கரை கொண்டாடுவது, அம்பேத்கருக்கு தினத்தை நாங்கள் நினைச்சிக்கலாம், அதெல்லாம் சும்மா பேருக்கு சொல்கிறது. அப்படி ஒரு புகழ்பெற்ற தலைவருடைய பெயரை சொல்லுவதன் மூலம், காந்தி அம்பேத்கருடைய பெயரை சொல்லுவதன் மூலம் தங்களுக்கு ஒரு மறு ஜென்மம் கிடைக்குமா அப்படின்னு பார்க்குறாங்களே தவிர, அது அதை பயன்படுத்திக்கிட்டு ஒரு வன்முறையை தமிழ்நாட்டில் உருவாக்குறது, ஒரு மோதலை உருவாக்குவது. ஆகவே நாங்கள் காந்தி தினத்தை கொண்டாடணும், அம்பேத்கர் தினத்தை கொண்டாடணும் அப்படின்னா நாளைக்கு அந்த பெயருக்கே ஒரு இழுக்கு ஏற்படுத்த வேணுங்கிற நோக்கம் தான் அது உள்ளுக்குள்ளே இருக்குது. எனவே அது வந்து தெளிவாக எந்த விதமான சந்தேகத்திற்கு இடமில்லாமல் அது பரிபூரணமாக வந்து அம்பேத்கருக்கும் மகாத்மா காந்திக்கும் இழுக்கு ஏற்படுத்த வேண்டும் என்கிற நோக்கத்தோடு, அவருடைய கொள்கைகளுக்கு விரோதமாக மத மோதலை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தோடு நடத்துகிற பேரணியாக தான் அது அந்த பேரணி அவங்க ஏற்பாடு பண்ணியிருக்காங்க.